வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு 6 to 8 hours நாட்டு கொண்ட கடலை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேங்க. பொதுவாக எல்லோரும் வெள்ளை கொண்ட கடலையில் தான் செய்வீங்க, இது வந்து நம்ம நாட்டு கொண்ட கடலைங்க. இது இதில் சக்தி அதிகம். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ 8 மணி நேரம் கழித்து இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடலாங்க. இப்போ மண்சட்டியில் தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஊறின குண்டக்கடலையை இதில் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. இப்போ குண்டக்கடலை பார்த்தீங்கன்னா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு, இந்த உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம குக் பண்ணும்போது சேர்ப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ மண்சட்டி சூடாயிடுச்சுங்க, மரச்சிக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, சிறிதளவு சோம்பு சேர்த்துக்கலாம், சிறிதளவு சீரகம், சீரகம் சோம்பு பொரிஞ்சு வருதுங்க. இப்போ 3/4 கப் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு சின்ன 3 தக்காளி எடுத்து, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுங்க. இதை கூட சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பட்டை லவங்கம், பிரிஞ்சீரெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க, இந்த பொடியை சேர்த்துக்கலாம். மூணு பல் பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி தட்டி எடுத்துருக்கேங்க, இதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சன்னாவை சேர்த்துடலாங்க. தேவையான அளவு இந்த உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. இப்போ 1/2 கப் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், இதை இதனோட சேர்த்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருங்க.
இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி இலையில தூவி விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செய்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.